எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, இந்த டேண்ட்ரஃப் ஒரு தீராத ப்ராப்ளமா இருக்கு, என்னோட ஹேர் அண்ட் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸா நீங்க, இந்த பதிவு உங்களுக்கானது. என்னோட தசைகள் ரொம்ப இறுகி வலி ஏற்படுது, ஆழ்ந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது கிராம்ஸ் ஏற்பட்டு என்னோட ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அண்ட் என்னோட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி என்னோட இயக்கம் என்னோட ப்ரொடக்டிவிட்டியே தடப்படுது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு தேடக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புளாக நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கானது. என்னோட கண்கள் ரொம்ப எரிச்சலாக இருக்கு, என்னோட பாடி ரொம்ப ஹீட் ஜெனரேட் பண்ணுது, இஸ் தேர் எனி சொல்யூஷன் ஃபார் திஸ் அப்படின்னு தேடக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளாக நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கானது. இத்தனை ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே ஒரு சிம்பிள் அண்ட் ஹைலி எஃபெக்டிவ் சொல்யூஷன் என்ன நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மளோட பாரத தேசத்தில் எத்தனை எத்தனை விதமான பண்டிகைகள், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக யுகங்களை கடந்து இந்த பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. ஒவ்வொரு பண்டிகையும் மனித இனத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பலவிதமான ஆன்மீக புராண கதைகளோட பின்னி பணையப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சமுதாயத்தினுடைய பல தரப்பில் பல தொழில்களை செய்து வாழக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அவங்களோட வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வாய்ப்பாக இந்த பண்டிகைகளை அமைச்சிருக்காங்க. ஆக அந்த விதத்தில் தீபாவளியினுடைய மிக முக்கியமான ரிச்சுவலான எண்ணெய் குளியல், இந்த வீடியோனோட இன்ட்ரடக்ஷனில் நம்ம கேட்ட பல பிரச்சனைகளுக்கான ஒரே ஒரு சிம்பிள் செலவே இல்லாத பட் ஹைலி எஃபெக்டிவ் ஒரு ரிச்சுவல், அதை பற்றின பல அரிய தகவல்களை நீங்கள் பார்க்கலாங்க. வேர்க்கடலையிலேருந்து தயார் பண்ணக்கூடிய எண்ணெயை கடலை எண்ணெய்ன்னு சொல்கிறோம், கடுகுலேருந்து தயார் பண்ணுறத கடுகெண்ணெய்ன்னு சொல்கிறோம், வேப்பக்கொட்டைகள்லேருந்து தயார் பண்ணுறத வேப்பெண்ணெய்ன்னு சொல்கிறோம், ஆனால் எள்ளுலேருந்து தயார் பண்ணக்கூடிய இந்த எண்ணெயை எள்ளெண்ணெய்ன்னு சொல்லாமல் நல்ல எண்ணெய்ன்னு பெயர் கொடுத்துருக்காங்க. இதை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதும் வெளியில் அப்ளை பண்ணுறதும் அவ்வளோ ஒரு நன்மை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் கொடுத்துருக்காங்க போல். நல்லெண்ணெயில் காப்பர், அயன், ஜிங்க், மக்னீஷியம், மாங்கனீஸ் போன்ற தாதுக்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் இதனுடைய மருத்துவ பயன்களுக்காக ஓல்டு மெடிசனும் மாடர்ன் மெடிசனும் ஈக்குவலி இதை ஏற்றிருக்கு. இதை உணவுனுடைய ஒரு பகுதியாகவே தினசரி உட்கொள்ள சொல்லி சஜஸ்ட் பண்ணப்படுது. நம்ம நாட்டில் சனி நீராடுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஆண்கள் சனிக்கிழமைகள்லையும் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளையும் தலையிலேருந்து உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உடலினுடைய அதிகப்படியான வெப்பம் தணிஞ்சு உடல் கூல் ஆகுது. எண்ணெய் குளியல் பண்ணுற அன்னைக்கு பாடியை மேலும் குளுமப்படுத்தக்கூடிய மோர், ஐஸ்கிரீம் போன்ற கோல்டு ப்ராடக்ட்ஸ் உட்கொள்றத தவிர்க்க சொல்லியிருக்காங்க. எண்ணெய் குளியல் எடுத்துக்கிற அன்னைக்கு அதிகப்படியான ஈரப்பதத்தினால மண்டையில் நீர் கோர்த்துக்கிறத தவிர்க்கிறதுக்காக பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஜிங்க் ப்ராப்பர்ட்டி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது, முடி அதிகமாக திக்காக வளர்கிறதுக்கும் நரைக்காமல் கருமையாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதிகப்படியான வெப்பம், வறட்சி, பொல்யூஷன்னால் தொடர்ந்து டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகி அவதிப்படுறவங்களுக்கு நல்லெண்ணெய் ஒரு டீப் கண்டிஷனராகவே செயல்படுது. ஸ்டில் அதிகப்படியான பலனுக்காக 100 ml நல்லெண்ணெயில் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ரைஸ், 2 கொத்து வேப்பிலை போட்டு காய்ச்சி வடிகட்டி அப்ளை தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கிறதுனால நீங்கள் டேண்ட்ரஃப் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பல தோல் வியாதிகளுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஸ்கின்னோட லோவர் லேயர்ஸ் வரைக்கும் நல்லெண்ணெய் ஈஸியாக ஊடுருவி பரவி ஸ்கின்னுக்கு ஒரு டீப் மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது. முதுமையினால் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கத்தை நீக்குது. வெளியில் போகும்போது வெயில் மற்றும் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேமேஜஸை நீக்கி ஸ்கின்னை புதுப்பிக்குது. மசாஜ் ஆயிலாக நல்லெண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது, இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஸ்கின்னை ரொம்ப பளபளப்பாகவும் இளமையாகவும் வச்சுக்குது. நல்லெண்ணெயில் இவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருந்தாலும் வெளிநாட்டு வியாபார நிறுவனங்கள் அவங்களோட பொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக இங்கே தொடர்ந்து செய்யக்கூடிய விளம்பரங்கள் நம்மளோட மரபில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கம்ப்ளீட்டாக மறக்கடிக்க செஞ்சிடுது. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் தான் அழகாக இருக்க முடியும்னு அவங்களோட பொருட்களை சூஸ் பண்ண வைக்குது. இதில் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நாம் என்ன ஆயிட்டுருக்கோங்கிறத நாமளே புரிஞ்சுப்போம். நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய காப்பர் நம்மளோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை குறைச்சி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டல் என்சைமாக செயல்பட்டு ஸ்டிஃப்னஸை நீக்குது. ஜிங்க் பற்றாக்குறை, ஆஸ்டியோபராசிஸ்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்துக்கு வழிவகுக்குது. நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஜிங்க் நம்முடைய ஜாயின்ஸ், போன் அண்ட் பிளட் வெசல்ஸை வலிமைப்படுத்துது.
கால்சியம் மற்றும் தாதுக்கள் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவி பண்ணுது. மூட்டு வலி இருக்கிறவங்கள டெய்லி ஒரு பிடி எள்ளு சாப்பிடுங்கன்னே ஆயுர்வேதம் சஜஸ்ட் பண்ணுது. இதுவரைக்கும் எண்ணெய் குளியலில் எண்ணெயை வெளிப்பகுதியில் அப்ளை பண்ணும்போது ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். இதை உணவுல ஒரு பார்ட்டா உட்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சில பலன்களை பார்க்கலாம். நல்லெண்ணெய் இரத்த சர்க்கரை அளவையும் உயர் இரத்த அழுத்தமும் சொல்லக்கூடிய ஹை பிபியும் உடல்ல குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த வியாதிகளுக்காக உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் அதனோட விளைவுகள்ல இருந்தும் ஒருத்தரை விடுவிக்குது. நல்லெண்ணெய் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹை டென்டின் லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பை உடல்ல அதிகரிக்குது. பொதுவாக நம்ம நாட்டு மண்ணில் நம்முடைய சீதோஷ்ணங்களில் விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் தானியங்கள் நம்மளோட உடம்புக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். எண்ணெய் குளியலினுடைய சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு அடுத்து பார்க்கலாம். பூமாதேவியோட மகனான நரகாசுரன் தன்னோட தாய்கிட்ட இன்னிக்கோட இந்த பூமியை பீடிச்சிருந்த தீய சக்தியான நரகாசுரன் அழிந்தான்னு இந்த துக்கத்தை மக்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தலை முழுகணும்னு சொல்லி வரம் கேட்டான்னு புராண கதைகள் சொல்லுது. பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மன அழுத்தத்தை நீக்கி மனசை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது, ரிஜுவனேட் பண்ணுது, மனசை ரொம்ப அமைதிப்படுத்துது. நரகாசுர வதம் பத்தி பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல இந்த புராண கதை நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் சில ஆழமான சைக்கலாஜிக்கல் ட்ரூத் என்னன்னு பார்க்கலாம். பூமாதேவி மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்த குழந்தையான நரகாசுரனை அவங்க ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் வளர்த்துறாங்க. வளர வளர அவன் அசுரர்களோட சேர்ந்து கெட்டவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய அசுர சக்தியா உருவெடுக்கிறான். தன்னுடைய அழிவுக்கு அவன் தானே காரணமாகவும் ஆயிட்டான். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய தீய சக்திகள் நாட்டில் பல இடங்களில் வேலை பண்ணிட்டுருக்கு. போதைப் பொருட்கள் டன் கணக்கில் கண்டுபிடிச்சி எடுத்துட்ருக்காங்க. இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் இந்த தருணத்தில் இந்த கதை நமக்கு நினைவுபடுத்துது. நரகாசுரன் தன்னோட தாயோட கையால் தவிர வேற யாருனாலையும் மரணம் தனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தவம் பண்ணி வரம் வாங்கியிருந்தான். அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை தாய் பாசத்துல அம்மா தன்னை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் நினைச்ச மாதிரி பூமாதேவியோட கண்களை தாய்ப்பாசம் மறைக்கல, அதர்மத்தோட பிடியிலிருந்து அறத்தை பாதுகாக்கிறதுக்காக நல்லோர்களை காக்கிறதுக்காக தன்னோட மகனை அழிக்கிறதுக்கும் அவங்க துணிஞ்சாங்க. ஒரு நல்ல ஒரு தாய்க்கு முன்னுதாரணமா நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம கூட நம்மளோட குழந்தைங்களுக்கு அன்பு செலுத்தணும். அவங்க தப்பு செய்யும் போது செல்லம் கொடுக்காம சரியான பாதையில உறுதியாக அவங்களை வழிநடத்த வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய கடமை அப்படிங்கிறத பூமாதேவி இங்க நமக்கு உணர்த்துறாங்க. ஃபைனலா எண்ணெய் குளியல் பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி உதவி பண்ணுதுன்னு பார்க்கலாம். வைத்தியருக்கு கொடுக்கக்கூடிய காசை வாணிபருக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்துல சுமார் 72 கோடி மக்களுக்கும் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுல ரொம்ப குறைஞ்ச அளவுன்னு வச்சுக்கிட்டா கூட 40 கோடி மக்கள் ஒரு நபருக்கு 25 ml நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கூட மொத்தம் 10 கோடி லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு செலவாகும். இது பல எளிய விவசாயிகளுக்கும் எளிய வியாபாரிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பூமியினுடைய மிக தொன்மை வாய்ந்த பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர்களான நாம இது ரொம்ப பெருமித உணர்வோடையும் ஆர்வத்தோடையும் கடைபிடிச்சு இதே பெருமித உணர்வோட இந்த பண்பாட்டோட வேல்யூஸை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச்.